இந்த ஹெல்லோ ஹூடிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. தேவையே இல்லாமல் தப்பு சரின்னு பேசுறது, தேவையில்லாமல் அவனை ஏதாவது ப்ராப்ளம்ல இன்வால்வ் பண்ணிக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேனா, மிருகத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறான். இந்த ஹெல்லோ ஹூடியை வேற மாத்திரதே இல்லை. ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த உலகத்தில் வேற ட்ரெஸ்ஸே இல்லையான்னு. அதுக்கு அப்படி இல்லை, ஹெல்லோ கலர்னா பிடிக்கும், ஹூடினா பிடிக்கும், ஸோ ரெண்டும் சேர்ந்து ஹெல்லோ ஹூடி மோஸ்ட்லி போடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் போக என்னதான் சொன்னாலும் நானும் ஒரு ப்ராப்ளமில் அவனை இழுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒர்க்கில் வர கஸ்டமர்கிட்ட நிதானமாக ஸ்மைல் பண்ணி பேச வேண்டியது எங்கள் கடமை. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ஸ்மைல் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மம்மி டக்குன்னு என்னோடய பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். என்னடா இது அப்படின்னு. இல்லை, காமெடி பண்ணாதீங்க, காமெடினா காமெடி நல்லா இருக்குது, ஆனால் சீரியஸானால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னேன். இதையும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னதுனாலையோ என்னவோ மறுபடியும் உங்கள் வீட்டு நம்பர் கொடுன்னு கேட்டாங்க. உன் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பேசுகிறோன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த எல்லோரோடையே தான் ஹெல்ப்புக்கு உள்ளே எழுத்து போட்டேன். இங்கேருந்து அவங்கள பார்த்து சிக்னல் காட்டினேன், எனக்கு கால் பண்ண சொல்லி. எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணதும் மொபைலை எடுத்து அந்த ஃபேமிலிக்கிட்ட காட்டினேன். அவங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். போன என்னை கூப்பிட்டாங்க. கவி, என்னென்னு கேட்டேன். நீ கால் பண்ணும்போது உன்னோட ஃபோனை பார்த்தேன், என்னோடய நம்பரை மை எல்லோ ஹூடின்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஹார்ட்டோடு சேவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. சைலண்ட்டாக நின்னேன். அப்புறம் நான் ஒன்று கேட்டேன், நான் இதுவரைக்கும் என்னோட நம்பர் உங்ககிட்ட கொடுத்ததே இல்லையே, என் நம்பர் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இப்போது அவங்க சைலண்ட்டாக நின்னாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டே சைலண்ட்டாகவே இருந்தோம், சின்ன ஸ்மைலோட. அந்த சைலண்ட்டை ஃபீல் பண்ணால் தான் கிடைக்கும்.